கம்ப்ளீட் ஒரு ரீபார்ன் வெர்ஷன் செக்மெண்ட் இதில் வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு அப்புறம் யவனா பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். இந்த படத்தில் ரெண்டு வெர்ஷன் ஒன்று இருக்குது. ஒரு வெர்ஷன் வந்து நீங்கள் பார்த்த ஒரு பாடல் தான். இந்த யவனா பாடல் நீங்கள் பார்த்த பாடலில் வந்து ஒரு காதலில் வந்து எத்தனையோ உணர்ச்சிகள் இருக்குது. காதலில் சோகம் இருக்குது, காதலில் மகிழ்ச்சி இருக்குது. இது ப்ரெடாமினாக தமிழ் பாடல்களில் இருக்கும். இதில் வந்து இன்னொரு ஒரு உணர்ச்சியை வந்து இதில் கொண்டு வந்திருக்கோம், அச்சம். ஒரு காதலோட போகிறதுக்கான வாய்ப்பு இல்லையோ, ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு அச்சம் இருக்கும். அந்த அச்சம் வந்து நிறைய சமயத்தில் ஒரு திருமணம் யாரோடும் சொல்லாத மூவேடில் கொள்ளாத அச்சங்கள் கொண்டாடுதே. கல்யாணி நாயரும் யாசின் ரெண்டு பேரும் வந்து அவ்வளோ அழகாக பாடியிருப்பாங்க அந்த பாட்டு. இந்த பாட்டு மெலடி முக்கியமான காரணம் வந்து அந்த மெலடி தான். அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மெலடி, இது முன்னாடி கேட்காத ஒரு அந்த ஒரு இசை வந்து அந்த பாட்டில் இருந்துச்சு. இருக்கிற சீன் வந்து ரொம்ப அழகாக விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸை மட்டுமே நம்பி அழகாக அந்த சீன் ஒன்று பண்ணியிருக்காங்க. அழகாக வந்திருக்கு. நல்ல காஸ்ட் எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். முன்னாடியே அடுத்த படத்துக்கு அவரை கூப்பிடுறாங்க அப்படின்னா இந்த படம் எவ்வளோ நல்லா வந்திருக்குங்கிற நம்பிக்கை அந்த தயாரிப்பாளருக்கு இருந்தால் அவரை கூப்பிடுறாருன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸோ அது விஷயமா முன்கூட்டியே வந்து முன்னாடியே வந்து டிசைட் பண்ண ஒரு விஷயம், சிங்கப்பூரில் ஒரு ப்ரொடியூசர் மீட் பண்ண போயிருக்காரு. திடீர் பண்ண இந்த ப்ரெஸ் மீட் பிளான் பண்ணதுனால தான் அவரால் வர முடியல. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு பிரதீப். இந்த சத்யா படத்தை பற்றி சொல்லணும்னா, இதை வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இது வந்து தெலுங்கு படம் ஷனமோட ரீமேக். இது வந்து ரொம்ப பிளான் பண்ணியெல்லாம் நடந்த ஒரு விஷயம் கிடையாது. ஃபஸ்ட் இந்த படம் பார்த்தேன், பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. வீட்டில் வந்து எங்கள் அக்கா கிட்ட சொன்னேன், அக்காவுக்கு வந்து த்ரில்லர் மூவிஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அக்காவும் அம்மாவும் தான் அந்த படத்தை போய் தியேட்டரில் பார்த்துட்டு வந்து இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது, இது வந்து ரீமேக் வாங்கி உடனே நம்ம தமிழில் பண்ணும் அப்படின்னாங்க. ஸோ மறுபடியும் அந்த ஆங்கிளில் போய் படம் பார்த்தேன். ஸோ படம் பார்க்கும்போது டெஃபினட்டாக எல்லா வகையிலையும் இப்போ ஒரு நாயகல் ஜாக்கிரதை படம், ஒரு ஜாக்சன் துறை, ரெண்டுமே வந்து கமர்ஷியல் சக்ஸஸ் அடைஞ்சிருந்தாலும் அதில் வந்து சரி நாயினால் ஓடிச்சு, பேயினால் ஓடிச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அப்படிலாம் இல்லாமல் சரி எனக்காக ஒரு படம் ஓடணும் அப்படின்னா வந்து இந்த சத்யா வந்து கண்டிப்பாக கை இந்த சனம் வந்து கை கொடுக்குங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. அதனால தான் இந்த படத்தோட ரைட்ஸை வாங்கினேன். படத்தோட ரைட்ஸ் வாங்கினதுமே வந்து விஜய் ஆண்டனி சார் வந்து நான் வாங்கியிருக்கேங்கிறத கேள்விப்பட்டு எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் டைரக்டர் ஃபிக்ஸ் ஆகாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரதீப்பை கன்சிடர் பண்ணுங்கள், இப்போ சைத்தானுங்கிற படம் வந்து பண்ணிட்டு இருக்காரு, என்னோட டைரக்ஷன் ஐ மீன் என்னோட கம்பெனிங்கிற ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. சைத்தானும் த்ரில்லருங்கிறதுனால இந்த ஷனம் படத்தை நானும் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்ல படம், அதை வந்து பிரதீப் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ பிரதீப்பை மீட் பண்ணேன். பிரதீப் ஷனம் படம் பார்த்துட்டு லிட்டரலி வந்து ஒரு சின்ன பையன் ஒரு குழந்தை டாம் அண்ட் ஜெரி பார்த்தா எந்தளவுக்கு எக்ஸைட் ஆகணும் அந்தளவுக்கு வந்து இந்த சனம் பார்த்து எக்ஸைட் ஆனார். ஸோ அந்த கண்டென்ட் மேலே அவர் வச்ச நம்பிக்கை தான் நான் அவர் இந்த படத்துக்கு நான் சூஸ் பண்ணேன். இந்த படம் பண்ணும் போது அவர் எனக்கு ஒரு விஷயம் ப்ராமிஸ் பண்ணார், சார் கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து எந்த ஒரு ஃப்ரேம்லேயுமே உங்களோட நடிப்பு காம்ப்ரமைஸ்டாவோ இல்லை உங்கள் லுக்கு வந்து அண்டராகவோ இருக்காது, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி இந்த படத்தில் வந்து எல்லா சீன்லேயுமே வந்து ஓரளவுக்கு நான் நல்லா நடிச்சிருக்கேன் நான் நம்புகிறேன். அதுக்கு காரணம் வந்து முழுக்க முழுக்க பிரதீப் தான். ஸோ பிரதீப்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்துக்கு வந்து ஃபஸ்ட் அட்டென்ஷன் கிரியேட் ஆனது வந்து இந்த படத்தோட டைட்டில் தான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் விடும் போதே வந்து ஒரு பவர்ஃபுல் டைட்டில் கிடைச்சதுக்கு காரணம் வந்து நம்ம பத்மஸ்ரீ கமல் சார் தான். இந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது டைட்டில் ஃபிக்ஸ் ஆகலை, என்ன டைட்டில் வைக்கலாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி விட்டோம். ஹீரோ கேரக்டர் நேம் மட்டும் சத்யாங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இது இதேவே டைட்டிலாக வச்சா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானும் டைரக்டரும் டிசைட் பண்ண டிஸ்கஸ் பண்ணும்போது பிரதீப் சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் அப்பா கிட்ட சொல்லி நீங்கள் கமல் சார் கிட்ட நீங்கள் கேட்கலாம் இல்லை அப்படின்னு. நான் சொன்ன அப்பா கேட்டால் வந்து ஆஸ் அன் ஆப்ளிகேஷனாக கண்டிப்பாக அவர் கொடுத்துருவாரு. ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அவரை தள்ள வேண்டாம், நம்ம வந்து ஃபார்மலாக ப்ரொஃபஷனலாக அப்ரோச் பண்ணுவோம், கிடைச்சா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபார்மலாக ஒரு லெட்டர் எழுதி தான் நான் அனுப்பிச்சேன். அதுக்கே வந்து அந்த டைட்டிலை வந்து அவர் கொடுத்துட்டாரு. ஸோ இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ரீச் கிடைச்சதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் வந்து கமல் சார் தான். ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த படம் பண்ணும்போது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த இன்னொரு விஷயம் என்னன்னா காஸ்டிங். ஏன்னா ஷனம்ல வந்து அந்தந்த ஆர்டிஸ்ட் பண்ண ரோல் எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த ரோலுக்கு இந்த ஆர்டிஸ்ட்டை விட்டால் வேற யாரும் பண்ண முடியாதுங்கிற லெவலில் இருக்கும் எல்லா ரோலுமே. ஆதா சர்மா கேரக்டர் இருக்கட்டும், அனியாவோட கேரக்டர் இருக்கட்டும், வினிலா கிஷோர், அப்புறம் சத்யம் ராஜேஸ்வர் எல்லாரோட ரோலுமே வந்து ரொம்ப பக்காவாக பண்ணியிருப்பாங்க. பட் தமிழில் அதை வந்து யாரை நாங்கள் காஸ்ட் பண்ண போகிறோங்கிறது நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பட் ஐம் வெரி ஹாப்பி இன்னைக்கு வந்து ரம்யா நம்பீசனாக இருக்கட்டும், வரலட்சுமியாக இருக்கட்டும், ஆனந்தராஜ் சார் கலக்கியிருக்கீங்க. அதாவது சின்ன வயசில் வந்து எல்லாருமே உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு டெரர் வில்லனாக தான் பார்த்துருக்கோம். இன்ஃபேக்ட் வேலை கிடச்சிட்டு ஷூட்டிங் அப்போலாம் நானே உங்களை பார்த்து ஓடி ஒளிஞ்சிருக்கேன். ஸோ அந்த ஒரு டெரர் ஆனந்தராஜ் சாரை வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப நாளாக மிஸ் பண்ணியிருக்கோம். இப்போ சமீபத்தில் வந்து முண்டாசுப்பட்டி, அப்புறம்
மரகநாணயம்மர் படத்துலலாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியில் இறங்கி நம்ம சதீஷுக்கு போட்டியாக இருக்காரு. பட் அவர்கிட்ட என்ஜாய் பண்ணுற அந்த வில்லனிசமே இந்த படத்தில் நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம், அது வந்து கேரண்டி. ஸோ ஆனந்தராஜ் அங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த படத்தில் அவர் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு. அண்ட் சதீஷுக்கு வந்து இதில் வந்து ஒரு ரொம்ப நல்ல ரோல், ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் காமெடி மட்டும் இல்லாமல் ஒரு சீரியஸான விஷயங்களும் சிலதெல்லாம் பண்ணியிருக்காரு. அவருக்கே வந்து நம்பிக்கை இல்லை பண்ணும்போது, இது கரெக்டாக வருது பிரதர் அப்படிங்கிற மாதிரி கேட்டே இருப்பார். பட் நீங்கள் படமாக பார்க்கும்போது அது டெஃபினட்டாக அவரோட கேரக்டர் பேசப்படும். யோகி பாபு இருக்காரு, நிறையா எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்களோட ரோலை வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து இன்னைக்கு பார்க்குறப்போ எனக்கு இது சனம் விட பெட்டராக வந்திருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து ஆர்டிஸ்ட் தான் அண்ட் டெக்னீஷியன்ஸ் சைமன். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோம், ஏன்னா ஃபஸ்ட் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டோம். ஷூட்டிங் ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கும்போது சாங் கடைசியில் ஷூட் பண்ணிக்கலாம், மியூசிக் டைரக்டர் அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருக்கோம். எனக்கும் பிரதீப்புக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருந்தது, யாரை மியூசிக் டைரக்டராக ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ பிரதீப் என்ன சொன்னார்னா, சார் நீங்கள் எனக்கு கொடுக்குறதுனா ஒன்றா டாப் த்ரீயில் இருக்க மியூசிக் டைரக்டர் யாராக கொடுங்க, இல்லைனா சைமன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். டாப் த்ரீயில் போகிறதா நம்மளுக்கு பட்ஜெட் இடிக்கும், அதனால் வந்து சரி ஓகே நம்ம சைமன் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒரு 2 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறம் வராது எப்படி இருக்குங்கிற ஒரு சின்ன ஒரு பயம் இருந்தது. பட் இன்னைக்கு இந்த சாங் எவனா சாங் இவ்வளோ பெரிய ஒரு ரீச் ஆகி இந்த படத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு வந்து சைமன் உண்மையிலேயே நீங்கள் வந்து கிங்கு தான், உங்கள் பேரில் இருக்க கிங், நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் கிங்கு தான். அண்ட் மதன் கார்கி பிரதர், ஏன்னா அவர் சொன்ன மாதிரி நாய்கள் ஜாக்கிரதையில் வந்து அந்த அந்த சாங் ஒரு எண்ணெஞ்சில் இருந்தால் என் வாழ்வை நீ மாற்றினாய் அப்படின்ட்டு. உண்மையிலேயே அந்த சாங்க்கு அப்புறம் என் வாழ்க்கை மாறி இருக்கு, என் கெரியர் மாறி இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ பிரதர். அண்ட் கௌதம், எடிட்டர் கௌதம் அண்ட் கேமராமேன் அருண் சார் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். கேட்டேன் மீட்டிங் முடிச்சுட்டு நீ நேரம் ஆர்கே நகருக்கு போயிடலன்னு நினைக்கிறேன். இல்லை மணி அண்ணன் நீங்களே சொல்லுங்க, யாரையும் விடாம எல்லாரையும் பாராட்டி தெல்ல தெளிவா பேசிட்டாப்ல கைவசம் இன்னொரு தொழில் இருக்குது, அதனால வந்து நல்லா வயசாகட்டும் அந்த அவசரம் இல்லை. அதுக்காக வயசான நடிகர்கள் தான் ஐயோ, சின்ன வயசுலயும் போகலாம், சின்ன வயசுலயும் போகலாம் அரசியலுக்கு. என்னுடைய குரு புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சின்ன வயசுல தான் அரசியலுக்கு போனார். 35 வயசு 1953 அவர் அரசியலுக்கு போயில, அவர் 1957 பிறந்தார், அவர் 53 அரசியலுக்கு போயில, அவர் 35 வயசு தான். அதனால இவ்வளோ தெளிவாக தலைவரை பற்றி பேசுனதுனால தான் முடியும், அப்படி ஃபிங்கர் டிப்ஸில் வச்சிருப்பேன். அதாவது சிபி பேசுனது அவர் முன்மொழிந்தது, நான் வழிமொழிகிறதான் கூட எடுத்துக்கல. என்ன அத்தனை பேர்த்தையும் பற்றி பிரமாதமாக பேசிட்டாப்புல, சிபி எல்லாரை பற்றி தெளிவாக சொல்லிட்டாப்புல. முதல்ல இந்த படத்தை வந்து என்னுடைய மனைவியும் மகளும் திவ்யாவும் தான் போய் படத்தை பார்த்து, இந்த சனம் படம் வந்து தெலுங்கு படம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, அவங்களுக்கு தெலுங்கு தெரியாது, ஒரு மொழியே தெரியாமல் பார்த்தா அந்த படம் இவ்வளோ பிரமாதமாக இருக்குது, நிச்சயமாக வாங்கி பண்ணலான்னு என் பொண்ணு திவ்யா தான் ரொம்ப இதுக்கு வந்து பெரிய ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன். அப்போது சிபி என்கிட்ட சொன்னாப்புல, அப்போ நான் பாகுபலியில் நடிச்சிட்டுருக்கிறேன், ஹைதராபாத் நடிச்சிட்டுருக்கில்ல, இப்படி சனம்னு ஒரு படம் இருக்குது அதை பற்றி விசாரிங்க அப்படின்னாரு. கரெக்டாக பிரபாஸ் கூட அன்னைக்கு சீன் நடிச்சிட்ருக்கப்போ பிரபாஸ் கிட்ட கேட்டேன், பிரபாஸ் இங்கே சனம்னு ஒரு படம் வந்திருக்கேன் அப்படின்னா, சார் சூப்பர் படம் சார், பிரமாதமான படம் சார், ஏன் அப்படின்னு கேட்டார். இல்லை இப்போ சிபி நடிக்கிறக்காத்த கண்டிப்பாக வாங்கி பண்ணுங்க சார், படம் கண்டிப்பாக இட்டாரோ, ஏன்னா வந்து ஒரு பெரிய ஹீரோ பண்ணாமல் வெறும் அந்த படத்தினுடைய ஸ்கிரிப்ட் தான் ஹீரோ சார் அப்படின்னாரு. யார் ஹீரோ அப்படின்னா, சார் நம்ம பார்ட் ஒன்ல வந்து பாகுபலி நான் ஒருத்தர் தலையை வெட்டிடுவேன்ல, அவர் தான் சார் இந்த படத்துல ஹீரோ. அது வரைக்கும் அவர் சின்ன சின்ன கேரக்டர் தான் பண்ணிட்டு இருந்தார், இந்த அந்த படத்துக்கு அப்புறம் தான் அவர் ஒரு ஸ்ட்ராங்கான ஹீரோ ஆனார். அப்படி வந்து இன்னைக்கு வந்து ஒரு திரைக்கதை ஒரு ஸ்கிரிப்ட் தான் ஹீரோ அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு ஒவ்வொரு இந்த புது படங்களும் வந்து நிரூபிச்சுட்டு இருக்குது. அந்த வகையில் சொல்ல, நான் வந்து இந்த படம் ரைட்ஸ் வாங்குற வரைக்கும் நான் அந்த சனம் படத்தை பார்க்கவே இல்லை, ஏன்னா என்னதான் நம்ம வந்து அப்டேட் ஆகிட்டு இருந்தாலும் கூட ஒரு பழைய மனசு இருக்கும் எப்பவுமே நமக்குள்ள, நம்ம பார்த்து ஏதாச்சும் குழப்பி விட்டோம்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை ரைட்ஸை வாங்கி ஷூட்டிங் ஆரம்பித்து 10 நாள் ஷூட்டிங் நடந்ததுக்கப்புறம் தான் நான் சனம் படம் பார்த்தா ரொம்ப திருப்தியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு இந்த படத்தில் வந்து இந்த ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் பிரமாதமாக இருந்தது. நீங்கள் படம் பாருங்கள், அந்த ஹீரோயின் கேரக்டர் ரம்யா நம்பீசன் தான் கேரக்டாக இருக்கும், வேற ஆளும் சரியா வேற யாரும் சரியா இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி வரலட்சுமி சரத்குமார் பண்ண கேரக்டர் வந்து பிரம்மாதம் அவங்க மட்டும்தான் செய்ய முடியும். அதேமாதிரி என்னுடைய தம்பி ஆனந்தராஜ் சொல்றாரு, நான் என்ன உண்மையிலேயே நீங்க நடிச்சதா தலைவர் ரொம்ப சூப்பர், என்ன நாங்க அவ்வளவு பிரமாதமா பண்ணிக்கிறாரு, சதீஷ் ஆட்டோ எல்லாருமே வந்து இந்த படத்துல அவங்களுடைய ஒர்க்கு, நம்ம மியூசிக் டைரக்டர் சைமன் கிங் அவர்கள், கேமராமேன் ஒர்க்கு, எடிட்டர் ஒர்க்கு, மதன் கார்கி
மதன் கார்கி சார் டைலாக் ஒன்று பாகுபடியில் பயங்கரமாக மனப்பாடம் பண்ணி பராசக்தி சிவாய் சார் மாதிரி எல்லாம் பேசினேன். அது வந்து கதையை கொஞ்சம் மாத்துறதுல அந்த டைலாக் அடிபட்டு போச்சு. அந்த சீன் நடிச்சுட்டு வந்தோடனே அதை அப்படியே பேசி அனுப்பினேன் மதன் கார்கி. அது வந்து பாகுபலியை பற்றி சொல்கிற மாதிரி ஒரு விஷயம். அதனால் வந்து அவ்வளோ சிறப்பாக இருந்தது எல்லாம். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து நான் இந்த டைட்டில் கிடைச்சதுக்கு கொடுத்ததுக்கு நான் கமல் சாருக்கு ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா சிபி வந்து எங்கிட்ட இந்த சத்யான் டைட்டில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு அஜோஜோ என்னடா நமக்கு. ஏன்னா எனக்கு இந்த ஒரு அப்ளிகேஷனாக போகிறது ரொம்ப என்னால் ஒரு முடியாத காரியம். அது கமல் சார் வந்து ரொம்ப ஃப்ரெண்டு என்னோட ஃபஸ்ட்டு கூட சட்டமன் கையில் அவரோட தான். 1978 July 14th ரிலீஸ். அப்போ இருந்து அவர் கூட க்ளோஸாக இருந்து அவர் வந்து என்ன வச்சு கடமை கண்ணி கட்டிப்பாடு இவ்வளவு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்து எப்படி போய் அவர்கிட்ட கேட்குறது அப்படிங்கிற மாதிரி அவர் தயக்கம் வந்து நீங்கள் விடுங்க நானே கேட்டுக்கேன்னு சொல்லி சிபி கேட்டு உடனே டைட்டில் கொடுத்தாரு. நான் அவருக்கு வந்து சும்மா ஃபோன் பண்ணி தேங்க் பண்ணேன் அவ்வளோதான். அதனால் வந்து இப்போ என்னென்னா அந்த சத்யா படத்தினுடைய அந்த சத்யாங்கிற டைட்டிலை காப்பாற்றுற அளவுக்கு இந்த படம் வந்திருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த காலத்துலேயே வந்து சத்யாங்கிறது வந்து ரொம்ப வித்தியாசம் பண்ணப்படும். அப்போ ஒரு வழக்கமான ஹீரோயிசம் இல்லாமல் ஒரு இளைஞர்கள் எந்த அளவுக்கு ஒரு சமுதாயத்தை எதிர்த்து போராட முடியுமோ அந்த அளவில் தான் அந்த படம் இருக்கும். சத்யா படம் அவ்வளோ பிரமாதமாக கமல் சார் பண்ணியிருப்பார். அதனால் வந்து கமல் சார் இந்த டைட்டில் கொடுத்தது ரெண்டு ஜென்ரேஷனுமே இன்னைக்கு சூர்யா வந்து இந்த டீசர் ட்ரெய்லர் என்ன சொல்லுவாங்க ட்ரெய்லர் எனக்கு அந்த எல்லாமே தெரிய மாட்டேங்கிறேன். அது சூர்யா ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு கமல் சாருக்கு சூர்யாவுக்கு எனக்கு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த டீம் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த கூடவே இந்த படத்தில் இந்த ப்ரொடக்ஷன் நம்மளோட தம்பி முத்து என்னோட மனைவிக்கு நானே நன்றி சொல்லிட்டு இருக்க முடியாது. அவங்க ரொம்ப வரைஞ்சி கட்டிட்டு வேலை செஞ்சாங்க. ஏன்னா அவங்க வேலை செய்கிறாங்கன்னா காசை வச்சு முடிக்கலாங்கிறதுக்காக. அதனால் என்ன கணவனுடைய காசு இல்லையா ரொம்ப 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 அதான் அங்கேயும் இங்கே அப்பா வேஷம் போட்டு தாடி எல்லாம் ஒட்டி கஷ்டம். ஸோ இதை காப்பாற்றுக்காங்க. ரொம்ப கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து கண்ணில் விளக்கணி விட்டு வேலை செய்கிறாங்க. அதை செஞ்சுதான் வேறு வழி இல்லை. அதனால இப்படி நம்ம இப்போ காசை மீட்டு கொடுத்துட்டாங்க. எல்லாம் இப்போ சன் டிவி இந்த மியூசிக் ரிலீஸு நல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கியிருக்காரு. அதனால போட்ட காசு கைக்கு வந்துருச்சு. அந்த சந்தோஷத்தில் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.